வணக்கம். இன்று ஜனவரி 25, 2019. மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் கடலூர் மாவட்ட செய்திகளுடன் நந்தினி. கடலூர் முதல் சிதம்பரம் செல்லும் வழியில் பச்சையாங்குப்பம் என்னும் ஊர் அருகே உள்ள ஹவுசிங் போர்ட் பகுதியில் தற்போது குடிநீர் குழாய் உடைந்து சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நகராட்சி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அந்த பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து கடலூர் மாவட்ட கலெக்டர் முன்னிலையில் ஜவான் பவன் சாலையில் இருந்து வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி தொடங்கியது. 3வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நேற்று கடலூரில் சாலை மறியல் செய்தனர். இதில் 2200 பேரை போலீசார் கைது செய்தனர். குடியரசு தின விழாவை முன்னிட்டு கொண்டாடப்பட உள்ள நிலையில் கடலூர் முதுநகர் ரயில் நிலையத்தில் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். கடலூர் மாவட்டத்தில் தடையை மீறி பயன்படுத்தப்படும் சுருக்கு வலைகள் பறிமுதல் செய்யப்படும் என்று ஆலோசனைக் கூட்டத்தில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் நகராட்சி அலுவலகத்தை நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி ஒப்பந்ததாரர்கள் முற்றுகையிட்டனர். சிதம்பரத்தில் பழுதடைந்த பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு நவீன பேருந்து நிலையம் அமைக்கும்படி பாண்டியன் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். காட்டுமன்னார்கோவில் அடுத்த லால்பேட்டை பேரூராட்சியில் சிறுபான்மையினர் பொருளாதாரம் மேம்பாட்டிற்கான கடன் வழங்குவது குறித்த அறிமுக கூட்டம் நடைபெற்றது. ஸ்ரீமுஷ்ணம் அருகே காணாமல் போன பைக் திருடிய நபரை போலீசார் வாகன சோதனையின் போது கைது செய்தனர். ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் திடீரென்று முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்பட்டவர்கள் தாசில்தாரை சந்தித்து மீண்டும் உதவித்தொகை வழங்க வலியுறுத்தி கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்தனர். விருதாச்சலம் நகராட்சியில் பட்டா மாறுதல் கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று கடலூர் மாவட்ட கலெக்டர் அன்பு செல்வன் தெரிவித்துள்ளார். விருதாச்சலத்தில் கஞ்சா வியாபாரி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். விருதாச்சலம் மார்க்கெட் கமிட்டியில் தொடர் வேலையால் வியாபாரிகள் பணியாளர்கள் திணறுவதால் நேற்று 6000 நெல் மூட்டைகள் உட்பட 8000 மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டது. 7000 மூட்டைகள் தேக்கமடைந்தது. சிறுபாக்கம் மற்றும் மங்களூர் அரசு பள்ளி மாணவர்கள் விடுதிகளை தாசில்தார் கமலா நேற்று ஆய்வு செய்தார். கம்மாபுரம் பகுதியில் டாஸ்மாக் மது பாட்டில்கள் பதுக்கி விற்பனை செய்வதால் பெண்கள் மாணவிகள் அச்சமடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தின் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸாகவும் உள்ளது. இத்துடன் கடலூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 94 42 87 93 88 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchenews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchenews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். இனி விரைவான செய்திகள். பாசனத்திற்கு தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் வைகை அணையின் நீர்மட்டம் 54 அடியாக குறைந்துள்ளது. தூத்துக்குடி கோவில்பட்டி உட்பட 6 இடங்களில் வருகிற 1ஆம் தேதி முதல் உளுந்து பாசி பயிறு கொள்முதல் செய்யப்படும் என்று கலெக்டர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையின் தயாரிக்கப்பட்ட அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ரயிலான ட்ரெயின் 18 இந்த வாரத்தில் தனது சேவையை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2018 இயற்கை பேரிடர்களால் உலகம் முழுவதும் 225 மில்லியன் டாலர் மதிப்பிலான பொருளாதார சேதம் ஏற்பட்டுள்ளதாக ஆய்வொன்றில் தெரியவந்துள்ளது. அமமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட திமுக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். மக்களவைத் தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தேமுதிக சார்பில் சுதீஷ் தலைமையில் குழு அமைத்து விஜயகாந்த் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். போலி இணையதளத்தில் விண்ணப்பம் செய்து ஏமாற வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு பாஸ்போர்ட் அதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் விவசாயி ஒருவருக்கு விவசாய கடன் 24,000 தள்ளுபடி செய்யப்படுவதற்கு பதிலாக 13 மட்டும் தள்ளுபடி செய்யப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளை கண்டித்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரியில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு 1000 மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. 5 மணி நேரம் நடந்து சென்று மலை கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை திண்டுக்கல் கலெக்டர் வினய் வழங்கினார். கூடலூர் அருகே தென்னை மரத்தை வேரோடு சாய்த்து காட்டு யானை அட்டகாசம் செய்தது. மின்கம்பம் மீது தென்னை மரம் விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது.
உப்பளம் மைதானத்தில் நாளை நடைபெறும் குடியரசு தின விழாவை முன்னிட்டு போலீசார் இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க கூட்டமைப்பினர் நடத்தி வரும் வேலைநிறுத்த போராட்டம் 4வது நாளாக தொடர்கிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் பிளாஸ்டிக் இல்லா தமிழகம் உருவாக்கும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு ஊர்வலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த பேரணி உடுமலை மத்திய பேருந்து நிலையத்தில் துவங்கி உடுமலை குட்டத் தெருவில் நிறைவடைந்தது. தலைநகர் டெல்லி உட்பட வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. அதிகாலை நேரங்களில் அடர்பனி மூட்டம் இருப்பதால் குறைந்த அளவிற்கு தூரமே கண்ணுக்கு புலப்படுகின்றது. இதனால் 11 ரயில்கள் தாமதமாக வந்துள்ளது. பயங்கரவாதியாக இருந்து மனம் திருந்தி சரணடைந்த பின்பு ராணுவத்தில் சேர்ந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் உயிர் நீத்த நசீர் வானிக்கு அசோக் சக்ரா விருது வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரத்தில் 1600 கோடி மதிப்பிலான நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி நேற்று அடிக்கல் நாட்டினார். மலேசியாவின் 16வது மன்னராக சுல்தான் அப்துல்லா இப்னி சுல்தான் அகமது ஷா அறிவிக்கப்பட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் பால்கர் மாவட்டத்தில் பிரபல விற்பனையகம் ஒன்றில் பாகிஸ்தான் நாட்டின் பிரியாணி மசாலா விற்பனைக்கு வைக்கப்பட்டிருப்பதை கண்டித்து சிவசேனா கட்சியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டின் 70வது குடியரசு தினம் நாளை கொண்டாடப்பட இருப்பதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தீவிர கண்காணிப்பு நடைபெற்று வருகிறது. நியூசிலாந்திற்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் மந்தனா சதத்தால் இந்திய பெண்கள் அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் சுலபமாக வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் கிவிடோபா ஒசாகா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றனர். ஆண்கள் பிரிவில் நடாலும் இறுதி சுற்றை எட்டியிருக்கிறார். பிக்பாஸ் T20 லீக் தொடரில் சிட்னி தண்டர் அணியை சேர்ந்த பெர்குசன் 48 பந்தில் சதமடித்து அணியை வெற்றி பெற செய்தார். இன்று தங்கம் கிராமிற்கு 3089 வெள்ளி கிராமிற்கு 42.20 விற்கப்படுகிறது. இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 73.99 டீசல் லிட்டருக்கு 69.72 விற்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.